ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் காதல் மனசு, இது உங்கள் கெவின் ராஜாங்கம். நம்ம சேனல் லவ் பற்றியும் லைஃப் பற்றியும், அதில் இருக்கிற பிரச்சனைகள் அதற்கான தீர்வுகள் பற்றி பேசிகிட்ருக்கோம். புது புது விஷயங்கள். கடந்த சில நாட்களாக 7 பார்ட் ஒரு சகோதரி தன்னோட காதல் கதையை லைஃப்பில் எப்படியெல்லாம் இன்னொருத்தரை நம்பி ஏமாந்தாங்க அப்படிங்கிற விஷயங்களை பார்த்தோம். அதில் நிறைய பேருக்கு என்ன தோணுச்சு, நிறைய பேருடைய லைஃப்பில் அந்த மாதிரி என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது அவங்கவுங்களுக்கு கண்டிப்பாக புரியும். அல்லது புதுசாக லவ் பண்ணுறவங்க கூட இதுக்கப்புறம் தன்னோட காதலை எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிற அந்த தெளிவு அவங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி பேச போகிற விஷயம் நம்பிக்கையை பற்றி தான் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை புதுசாக பார்க்குற வியூவராக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்ற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் நமக்கும் பெட்டராக இருக்கும். நம்பிக்கை. யாரையும் ஒருத்தரை நம்பியிருப்பீங்க லைஃப்பில் இல்லையா? ஏன் அவங்கள நம்புனீங்க? அவங்கள உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஏன் பிடிச்சது? அழகாக இருந்திருப்பாங்க தானே? அழகுக்காக அவங்கள உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அதனால் உங்கள் வாழ்க்கையின் நம்பிக்கையை அவங்க மேலே கொண்டு போய் வச்சுருந்தீங்க அப்படின்னா அப்போ உங்களுடைய எதிரி அவங்க இல்லை, நீங்கள் ரசித்த அந்த அழகு. அழகை ரசிக்கணும், ஆனால் அந்த ரசனைக்கும் ஒரு வரையறை இருக்குது. பொய்யான ஆட்களையும் வெளி தோற்றத்தையும் பார்த்து ரசிக்கும்போது அந்த ரசனையே வேஸ்ட்டு தான். பிடிச்சதுனால வச்ச நம்பிக்கை வீணாக போகும்போது இப்போது உங்கள் நம்பிக்கையே வேஸ்ட்டு. சரி, அழகை பார்க்கல, வெளி தோற்றத்தை பார்க்கல, அவங்க அன்பை பார்த்தேன், அன்புக்காக மட்டுமே என் நம்பிக்கை அவங்க மேலே வச்சேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, ஒருவேளை அவங்க பொய்யான ஆளாக இருந்து எந்த அன்புக்காக ஒரு நம்பிக்கையை நீங்கள் வச்சிங்களோ அந்த அன்பை உங்களை ஏமாத்தும்னா அப்போ உங்களுடைய மிகப்பெரிய எதிரி அந்த அன்பு தானே? அந்த அன்புக்காக வச்ச அந்த நம்பிக்கை தானே? ஒவ்வொருத்தருடைய தேவையும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. அன்புக்காக இயங்குகிற சில பேர், தனிமையில் இருக்கிற சில பேர், நட்புக்காக இயங்குகிற சில பேர், அடுத்து ஒரு வாழ்க்கைக்காக இயங்குகிற சில பேர், பலருக்கும் பலவிதமான தேவைகள் இருக்குது. அந்த சகோதரோட கதையை நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதில் ஒரு பொண்ணு எவ்வளவு நம்பிக்கை வைக்கிறாங்க, எல்லாத்தையும் நம்பிக்கிட்டே இருக்காங்க. அவங்களே சொல்லியிருக்காங்க, அன்புக்காக இயங்கின அம்மா இல்லாத பொண்ணு. அப்பா கொடுக்குற அன்பு அப்படிங்கிறது போதுமானதாக இருக்குது. அடுத்து இன்னொரு இடத்த பார்க்கும்போது புதுசாக இருக்குது. இந்த அன்பு நம்ம அம்மா கொடுத்த அன்பு மாதிரி இருக்குமோ அப்படின்னு அவங்களுக்கு நினைக்க தோணுது. அதனால் அந்த அன்புக்காக ஏங்குறாங்க, அந்த அன்புக்காக எந்த கஷ்டத்தையும் தாங்கிக்கிறாங்க, அந்த அன்பு கிடைக்காதான்னு அது கூடவே போகிறாங்க. கடைசியில் அதன் விளைவு நம்பிக்கை தான் நம்மளுடைய எதிரிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த நம்பிக்கையை எப்படி கையாளுறது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரியும். நம்பிக்கை நல்லா இருக்கும்போது அது வாழ்க்கை, அதே நம்பிக்கை பொய்யா போச்சுன்னா அது நரகம். என்ன பண்ணாலும் என் லவ்வர் என்னை நம்புறதே இல்லை, உண்மையில் நம்பிக்கை இல்லை, நம்பிக்கை இல்லை அப்படி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நான் எவ்வளோ உண்மையாக இருக்கேன், எந்த பொய்யும் சொல்கிறதில்ல, எதையும் அவங்களுக்கு தெரியாமல் மறைச்சி பண்ணுறதும் இல்லை. என் மேலே உனக்கு நம்பிக்கை வரணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் சொல்கிற அப்படிலாம் நீ செய்யணும். ஓகே, அப்போ என்ன பண்ணுவ, நீ என்ன சொல்லுவ, சொல்லு, நான் செய்கிறேன். நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, அவங்க என்ன சொன்னாலும் அதை செஞ்சால் நம்ம மேலே அவங்களுக்கு நம்பிக்கை வரும் அப்படின்னா, அப்படி ஒரு நம்பிக்கை நம்ம மேலே அவங்களுக்கு வேணுமா? அவங்கள நம்பி காதலிக்கிறதே பெரிய விஷயம், அவங்க சொல்கிற மாதிரி நம்ம செஞ்சிட்டோன்னு வைங்களேன், இப்போது அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ண போகிறாங்க அந்த நம்பிக்கையை? 1000 கோடி ரூபாய் சொத்தை நம்ம பேரில் உயிர் எழுதி வைக்க போகிறாங்களா? எல்லாம் செஞ்சதுக்கப்புறம் ஒரு நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் என்ன நடக்கும்? எதுவுமே நடக்காது. நீங்கள் நம்பினது எல்லாமே வேஸ்ட்டாக தான் போகும். அந்த என்ன சொன்னாலும் செய்வீங்க அப்படிங்கிற இடத்துல என்ன சொல்லுவாங்கங்கிறது உங்களுக்கே தெரியும். தனியாக கூட்டிகிட்டு போய் தனிமையில் பேசி ஒரு ரொமான்ஸ் பண்ணி என்ன நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இந்த சந்தர்ப்பத்துக்காகத்தான், இந்த சிச்சுவேஷனை க்ரியேட் பண்ணுறதுக்காகத்தான் நான் உன்னை நம்பலை,
உண்மையில் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்கிறது. இந்த சுச்சுவேஷன் பற்றி தெரியாமல் ஓ உண்மையிலேயே அவங்க நம்மளை நம்பலை போல் இருக்கு, உண்மையிலேயே நம்பிக்கை வராமல் தான் அவங்க இருக்காங்க, ஸோ அப்போ அவங்க நம்பிடணும் அப்படின்னு நம்ம ரொம்ப மெனக்கிட்டு நம்புறதுக்கு ஏதாவது ஒன்று செய்வோம். ஏன்னா நம்ம அவங்கள நம்பிட்டோம் அப்படிங்கிறதுனால. இந்த இடத்துல தான் நம்ம கவனமாக இருக்கணும். எல்லாம் செஞ்சு நம்பினதுக்கப்புறம் என்ன நடக்கும் அதை மட்டும் யோசிக்கணும். எல்லாம் செஞ்சு நம்பினதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களா, எவ்வளோ நாள் ஆகும், எவ்வளோ மாதமாகும் யோசிக்கணும். அடுத்த மாதமே கல்யாணமா இல்லை இன்னும் 3 மாதத்தில் கல்யாணமா, அப்போ நாளையிலேருந்து அதற்கான வேலைகள் ஆரம்பிச்சிருமா, ரெண்டு வீட்டிலும் சேர்ந்து பேசிடுவாங்களா, இன்விடேஷன் பண்ணிவிடுவாங்களா, நிச்சயதார்த்தம் பண்ணுவாங்களா, எதுவுமே இருக்காது. அதனால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம், என்னை நம்புவதால் நீ எனக்கு என்ன பண்ணுவ அப்படின்னு நீங்கள் கேட்கணும். நீ நம்புறதுக்காக நான் என்ன வேணால் பண்ணுற மாதிரி என்னை நம்பின பிறகு நீ என்ன பண்ணுவ எனக்கு அதை கேட்கணும். அதை கேட்டுட்டோம் அப்படின்னா அந்த கேள்வியை நமக்குள்ள அல்லது அவங்களே நோக்கி நீங்கள் கேட்டிங்கன்னா கூட அவங்களுக்கு அதை பற்றி பதில் சொல்ல தெரியாது. ஸோ அதனால் நிறைய விஷயம் யோசிக்க வேண்டியிருக்கு. சில பேர் டேட்டு போட்டுக்கிறாங்க, அவங்க விருப்பப்படி ஒரு ஃபிசிக்கல் டச்சையும் வச்சுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நியாயமானதாக இருக்கலாம், அவங்க நம்பணுங்கிறதுக்காக நீங்கள் செய்யலாம். பட் நீ நம்பணும் அப்படின்னா கல்யாணம் பண்ணு, அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், கல்யாணம் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் உன் நம்பிக்கைக்கு தகுந்த மாதிரி நான் இருக்க போகிறேன், ஏன் நம்பிக்கைக்கு தகுந்த மாதிரி நீ இருக்க போகிற, ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ போகிறோம் அப்படிங்கிறது தான் ஒரு நம்பிக்கை கொடுக்க முடியும். நீ என்னை நம்பணுங்கிறதுக்காக நான் என்ன வேணால் செய்ய தயாராக இருக்கேன் அப்படிங்கும்போது நான் உன்னை நம்பணும்னா நீ என்ன கல்யாணம் பண்ணு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் நம்பிக்கை அப்படிங்கிறதெல்லாம் ஒருத்தருடைய வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த விஷயம். வாழ்க்கையே நம்பிக்கை தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா. அதனால் அந்த ஒட்டுமொத்த வாழ்க்கையும் காதலில் தான் உடஞ்சி போயிடுது, கலைஞ்சி போயிடுது, ரொம்ப விரக்தி ஆகிடுது. அதனால் நம்பிக்கைங்கிறது ரொம்ப ஒரு முக்கியம். நம்பிக்கை இல்லாத என்ன ஏன் காதலிச்ச நீ, என் மேலே நம்பிக்கை இல்லைல்ல, என்ன சந்தேகப்படுறல, என்னையே லவ் பண்ணுற போயிடு. நம்பக்கூடிய சந்தேகம் வராத ஒரு பர்சனாக பார்த்து லவ் பண்ணு அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது உங்களால். ஏன்னா நீங்கள் தான் நம்பிக்கை வச்சிட்டிங்களே, அதனால் நீங்கள் சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது நம்பிக்கை சார்ந்து பேசும்போது. அதனால் யாருடைய நம்பிக்கைக்கும் நம்மளை பற்றி நமக்கு தெரியும்ல, நம்ம எவ்வளோ நம்பிக்கையானவர்கள், எவ்வளோ உண்மையானவர்கள், எவ்வளோ ஒரு நல்ல கேரக்டராக வாழ்ந்துட்டுருக்கோங்கிறது நமக்கு தெரியும். அப்போ நம்ம மேலேயே சந்தேகப்படுற ஒருத்தரை, நம்ம கேரக்டர் மேலேயே சந்தேகப்படுற ஒருத்தரை நம்ம எதுக்கு ஏற்றுக்கணும், நம்ம எதுக்கு அவங்க நம்புகிற மாதிரி நடந்துக்கணும், நம்மளை ஏன் அவங்க நம்பணும், அதுதான் ஏன் நம்பணும், என்ன யூஸ் அதனால், அதை யோசிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற வீடியோக்களை வீடியோ செக்ஷனில் போய் பாருங்கள். எந்த மாதிரியான கேள்விகள் உங்களுக்கு வருது, என்ன வீடியோ பண்ணணும்னு சொல்லுங்கள், வீடியோ மேக் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.